ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ரகண சமையலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, புடலங்காய் ரோஸ்ட் எப்படி செய்யணும் தான் பார்க்க போகிறோம். புடலங்காய் பிடிக்காது, சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது வந்து சாம்பார் சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு என்னென்ன பொருள் தேவை, எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்மளோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வரக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த புடலங்காய் ரோஸ்ட்டு செய்கிறது ரொம்ப ரொம்ப சுலபம். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். நான் வந்து 1/4 கிலோ புடலங்காய் எடுத்திருக்கேன். இதை வந்து 2-3 பீஸாக கட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் மேலே உள்ள தூளெல்லாம் லைட்டாக இப்படி சுரண்டி விட்டுட்டு, நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, ரெண்டாக கட் பண்ணி அதில் உள்ள விதையெல்லாம் எடுத்துகிட்டு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான பொருளோட அளவுகள் எல்லாத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன். தேவைப்படுறவங்க மறந்துடாமல் செக் பண்ணிக்கோங்க. 1/4 கிலோ புடலங்காய் இந்த மாதிரி சின்ன கட் பண்ணியிருக்கோம். இப்போ இதில் வந்து 1 ஸ்பூன் கடலை மாவு, 1 மிளகாய்த்தூள், காரத்துக்கு ஏற்ப உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு, அதே ஸ்பூனால 1/2 ஸ்பூனுக்கு வந்து அரிசி மாவு, பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். இந்த ஸ்பூனால 1/2 ஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க, அவ்வளோதான். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது அப்படியே ஒரு 10 நிமிஷம் வச்சிடலாம். இதை நீங்கள் தண்ணியெலாம் எதுவும் சேர்க்க வேணாம், அதில் இருக்க ஈரப்பதமே போதும். அதுலேயே நீங்கள் பரட்டி வச்சுக்கோங்க. ஓகே, 10 நிமிஷம் ஆகிடுச்சி, ஆயிலும் ஹீட் ஆகிடுச்சி. இப்போ நம்ம வந்து ஆயிலில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டுக்கலாம். இப்போ நான் திருப்பி போட்டுட்டேன். ரெண்டு பக்கமும் சவந்தவொன்னே எடுத்துக்கலாம். நல்லா சவந்துருச்சு. இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் டிஷ்யூ பேப்பர் எடுத்து வச்சுருக்கேன், அதில் நம்ம எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கோம். இப்போ ஒரு பக்கம் சேர்ந்துருச்சு, நம்ம இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். இந்த மாதிரி நான்ஸ்டிக் பாத்திரம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து ஒட்டாம திருப்பி போட்டுக்கலாம். சூப்பராக வந்து புடலங்காய் ரோஸ்ட்டு ரெடி ஆகிடுச்சி. நீங்கள் வந்து இதை உதிரி உதிரியாகவும் போட்டுக்கலாம், அப்படி இல்லைனா வடை மாதிரியும் போட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பரில் எடுத்து வச்சிட்டிங்கன்னா மிச்சம் இருக்கிற எண்ணெயும் அது நல்லா இழுத்துக்கும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பார்த்தினா உங்களோட அருமையான கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ண மறந்துடாதீங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.